Hi friends, welcome back to our channel. So, in this lesson, we will talk about what we are going to talk about. Questions will talk about. Sarangla. So, questions will talk about English. English will talk about Tamil. We will talk about how you are going to talk about it. We will talk about it. Sarangla. அப்போ அந்த அந்த மாதிரி எப்படி அதை க்வெஸ்சன்ஸ் கேட்குறது அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம், பட் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்போமாங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் பற்றின ஒரு லெசன் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நம்ம இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலில் நான் அந்த க்வெஸ்சன்ஸ் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு வாங்க லெசன்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ்லேருந்து வருவோம். டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸில். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ்னு எடுத்துட்டால் ஃபஸ்ட் ஒன் வந்து வாட்டு தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. வாட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் திங் ஆர் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம க்வெஸ்சன் கேட்குறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வாட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஹாபி, வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன், ஓகேங்களா? அதே மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் சப்ஜெக்ட், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்குறப்ப நீங்கள் வாட் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் ஒன், ரீசன் கேட்குறப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா வாட் ஃபார். ஒரு பர்டிகுலர் ரீசன் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வாட் ஃபார் கேட்குறோம். வாட் டிட் யூ டூ தட் ஃபார், வாட் டிட் யூ டூ தட் ஃபார், அதை ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வென், வென் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டைம் ஆர் ஒகேஷன் ஆர் மூமெண்ட் பற்றி பேசுகிறப்போ நம்ம வென் யூஸ் பண்ணுறோம். வென் டிட் யூ லீவ், வென் டிட் யூ கம், வென் டிட் யூ கோ, வென் டிட் யூ ஜாயின். ஸோ இதெல்லாம் வந்து பர்டிகுலர் மூமெண்ட் ஆர் வெக்கேஷன் ஆர் டைம் பற்றி பேசுகிறப்போ வென் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வேர் வந்து ஒரு பொசிஷன் பற்றியோ இல்லைனா ஒரு பிளேஸ் பற்றி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணுறோம். வேர் டூ தே லிவ், வேர் டூ தே ஒர்க், வேர் டூ தே கோ, எங்கே போகிறாங்க, சரிங்களா? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வேர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி விச், விச்ன்றது சாய்ஸ் இல்லை ஆல்டர்னேட்டிவ். விச் ஐஸ்கிரீம் டூ யூ வாண்ட், விச் ட்ரெஸ் டூ யூ வாண்ட், விச் கலர் டூ யூ வாண்ட், விச் இஸ் யுவர் ஃபேவரேட் சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து சாய்ஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம், எது அப்படின்ற செலக்ட் பண்ணுற இடத்துல. அதே மாதிரி ஹூ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்சனை பற்றி கேட்குறப்ப ஹூ, ஹூ, சரிங்களா? ஹூ ஓப்பன் த டோர், யார் டோரை ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹூன்றது பர்சன்ஸ் பற்றி வர நீங்கள் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே ஹூ தான். ஹூ இஸ் ஏ ஃபாதர், ஹூ இஸ் ஏ மதர், ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ டாக்கிங் டு, இந்த மாதிரி, சரிங்களா? ஸோ நம்ம ரெகுலராக நம்ம ஒரு பர்சன்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணுற க்வெஸ்சன்ஸுக்கு நம்ம ஹூ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யர் கண்ட்ரி அப்படின்னு கேட்குவாங்க. அதே மாதிரி ஹூ இஸ் யர், ஹூ இஸ் த, ஹூ இஸ் யர் ரோல் மாடல்னு கேட்கலாம். உன்னோட ரோல் மாடல் யார்? ஹூ இஸ் யர் ஃபேவரேட் பர்சன் கேட்கலாம், சரிங்களா? அப்போது ஹூ அப்படிங்கிறது யார், ஹூம் அப்படிங்கிறது யாரை, யாரை நீ பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அது ஹூம், ஓகேங்களா? ஹூ வேற, ஹூம் வேற. ஹூனா யார், ஹூம்னா யாரை. ஹூம் டிட் யூ சி, யாரை நீ பார்த்த, ஹூம் டிட் யூ வாண்ட் டு மீட், அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம ஹூம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹூஸ் அப்படின்னு வந்தால் ஓனர்ஷிப்பு. ஹூஸ் பென்சில் இஸ் திஸ், இந்த க்வெஸ்சன் நம்ம அடிக்கடி கேட்போம். இது யாருடைய பென்சில்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி கேட்குறது? ஹூஸ் பென்சில் இஸ் திஸ், ஹூஸ் பென்சில் இஸ் திஸ் ஆர் ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் கீஸ் ஆர் தோஸ் அப்படின்னு கேட்கணும், சரிங்களா? அதே மாதிரி வை வந்து யூஸ் பண்ணுறது ரீசன் சொல்கிறப்போ. ஒரு பர்டிகுலர் ரீசன் சொல்லணும் அப்படின்னா அங்கே நம்ம வை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வை டூ யூ சே தட், அப்போது நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறப்போ ஆன்சரில் வை டூ யூ சே தட்னு கேட்டால் ஆன்சரில் யூ வர்றதுனால அது ஐயா மாறிடும். ஐ சே தட் பிகாஸ் ஐ எம் வரீட் அபவுட் யூ, ஓகேங்களா? நான் சொல்கிறது எதனாலனா உன்னை பற்றி நான் ஒரி பண்ணுறேன், அதனால சொல்கிறேன். பிகாஸ் வந்து கண்டிப்பாக வரணும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். எதை அப்படின்னா, இந்த வை வந்தால் பிகாஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிப்பீட்டடாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
பிகாஸ் நம்ம ஸ்கூல் டேஸில் மேம்லாம் நமக்கு அப்படி தான் டீச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ உள்ள பேட்டர்ன்லாம் அவர் சொல்கிறதில்ல. ரீசன்றதுனால ஒய் வந்தாலே பிகாஸ் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி ஒய் டோன்ட் யூ அப்படின்னு சொல்கிறது சஜஷன். ஒய் டோன்ட் யூ நேக் டேக் அ நேப், ஒய் டோன்ட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஒய் டோன்ட் யூ டேக் அ மெடிசன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து சஜஷன். நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது. அதே மாதிரி ஹவ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வே கேட்குறதுக்கோ இல்லை ஒரு மேனர் கேட்குறதுக்கோ இல்லை ஒரு ஃபார்ம் கேட்குறதுக்கோ நம்ம வந்து ஹவ் யூஸ் பண்ணுறோம். ஹவு டஸ் இட் ஒர்க், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் பிஹேவியர், ஹவ் இஸ் யுவர் ஃபீலிங் நவ டேஸ், சரிங்களா? அதே மாதிரி ஹவ் ஃபார்ன்றது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் பற்றி இருக்கப்ப ஹவு ஃபார், ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் த மார்க்கெட், ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா டு நியூசிலாண்ட், ஹவு ஃபார் இஸ் யுவர் ஸ்டடீஸ். அப்போ அந்த டிஸ்டன்ஸ், இந்த ஸ்டடீஸ்ன்றது டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம்னு கிடையாது, எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றது. அதே மாதிரி ஹவு லாங் அப்படின்னு சொன்னால் லென்த், ஹவு லாங் வில் திஸ் ப்ரோக்ராம் டேக் பிளேஸ், ஹவு லாங் வில் யூ கீப் டாக்கிங், ஹவு லாங் வில் யூ மேக் மீ ஒரி, சரிங்களா? அப்போ ஹவு லாங் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் அப்படின்னு அர்த்தம். ஹவு மெனி அப்படின்றது கவுண்டபிள் குவான்டிட்டி, ஹவு மெனி கார்ஸ் டூ யூ வாண்ட், ஹவு மெனி சாக்லேட்ஸ் டூ யூ வாண்ட், ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டூ யூ ஹாவ், சரிங்களா? உங்களுக்கு மெனி அண்ட் மச் லெசன் வந்து நான் என்னோட ஐகார்டில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த மெனி அண்ட் மச்சை வந்து நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அது அந்த மெனி அண்ட் மச் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் மெனி எங்கே யூஸ் பண்ணணும், ஹவு மெனி யூஸ் பண்ணணுமா, ஹவு மச் யூஸ் பண்ணணுமா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ ஹவு மெனின்றது கவுண்டபிள். ஹவு மெனி காஸ் டூ யூ வாண்ட், ஹவு மெனி சாக்லேட்ஸ் டூ யூ வாண்ட், ஹவு மெனி சாக் ஆஃப் ரைஸ் டூ யூ வாண்ட், ஸோ இதெல்லாம் வந்து கவுண்டபிள். ஹவு மெனி, ஹவு மச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியாத இடத்துல வந்து நம்ம வந்து மச் யூஸ் பண்ணுறோம். ஹவு மச் மணி டூ யூ ஹாவ், ஹவு மச் ரைஸ் ஹாவ் யூ காட் திஸ் இயர், எவ்வளோ ரைஸ் உனக்கு கிடச்சிது இந்த இயரில். அதே மாதிரி ஹவு மச், ஹவு மச் சுகர் ஷுட் ஐ ஆட், எவ்வளோ ஜீனி போடணும், ஹவு மச் மணி டூ யூ வாண்ட், உனக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்றது. அப்போ ஹவு மச் வாட்டர் ஷுட் ஐ ட்ரிங்க், அன்கவுண்டபிள், எண்ண முடியாத இடத்துலலாம் வந்து நம்ம மச் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹவு ஓல்டு, இது நமக்கு நார்மலாக தெரியும் ஏஜை பற்றி கேட்குறப்போ, ஹவு ஓல்டு, ஹவு ஓல்டு இஸ் யுவர் சிஸ்டர், ஹவு ஓல்டு இஸ் யுவர் பிரதர், ஹவு ஓல்டு இஸ் யுவர் மதர், ஹவு ஓல்டு இஸ் யுவர் ஃபாதர், ஹவு ஓல்டு இஸ் யுவர் சிஸ்டர், ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் வயசு கேட்குறப்ப நம்ம ஹவு ஓல்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இதுலேயே வந்துட்டு நான் இன்னும் எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன்ஸ் நான் போடுறேன். அதாவது இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃபார்ம் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, டூ டஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஆமிசார் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன், இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸ்பெஷலாக அந்த மெனி அண்ட் மச் லிங்க் வந்து நான் மேலே ஐகார்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அண்டு என்னோட லெசன்ஸ், இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் 30 டேஸ் லெசன்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு. அண்டு தொடர்ந்து என்னோடய லெசன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் வாட்சிங் அவர் சேனல் ஸோ தட் யூல் பி கெட்டிங் அப்டேட்ஸ். And also don't forget to click the bell icon. Because நிறைய பேர் சொல்கிறீங்க ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நான் போடுற அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து கோவிடில் வந்துட்டு வெளியில் போகாதீங்க. பிகாஸ் கொரோனா வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் லைக் எனி திங். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி வர்ஸ், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். நான் வீட்டில் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், எஸ்பெஷலி குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் வேறு வழி கிடையாது, வி ஹாவ் டு ஸ்டே சேஃப், அதுக்காக தான். அண்ட் இட் இஸ் சம்மர் சீசன் ஆல்சோ, ஸோ பி அலர்ட் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட், நிறைய தண்ணி குடிங்க, சரிங்களா? விச் வில் ஹெல்ப் யூ to keep your skin glow as well as your health also. And வேறு நான் கொரோனா பற்றி ஒரு லெசன் கூட போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டே வாங்க இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ்க்காக. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.
thank you for watching my video and thank you for supporting me and thank you for your love and affection. Take care and bye-bye.